தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை இடைக்காலமாக திறக்க அனுமதிக்க முடியாது என்று கூறி வேதாந்த நிறுவன கோரிக்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதாக கூறி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது சரியானதே என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஸ்டெர்லைட் ஆலையில் பராமரிப்பு பணியை மேற்கொள்ள தற்காலிகமாக அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி வேதாந்த நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசு உள்ளிட்டவற்றுக்கு இந்த ஆலை முக்கிய காரணமாக இருந்தால்தான் நிரந்தரமாக மூட அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறியிருந்தது. ஆலையின் பராமரிப்பு தொடர்பாக உள்ளூர் அளவிலான ஒரு குழுவை அமைத்து மேற்பார்வையிட்டு வருவதாக அரசு கூறியிருந்தது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை இடைக்காலமாக திறக்க அனுமதிக்க முடியாது என்று கூறி வேதாந்த நிறுவன கோரிக்கை நிராகரித்துள்ளது.